அவர்தான் ரியல் சூப்பர் ஸ்டார். அதை பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். படம் எந்த அளவுக்கு இருக்கும் போயிட்டு வந்ததுக்கு அம்மா திட்டம் நாங்கள் அப்படி ஓகேண்ணா. அவர் வந்து சீமான் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, லிட்டில் சூப்பர் ஸ்டார் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார், ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. அது உண்மை தான், அவர் தான் இன்றைக்குமே ரியல் சூப்பர் ஸ்டார். ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் போட்ட ஒரே ஆளே அவர் தான். சின்ன வயசுலேயே அப்பயே தெரியும் அவர் தான் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு. ரெண்டாவது அப்போயே வந்து ஸ்டைல், அவருக்கு அப்புறம் ஒரு ஒரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல், இந்த கம்மல் போடுறது, இங்கே கம்மல் போடுறது, எல்லாமே எடுத்துகிட்டு வந்து என் தலைவன் தான், லிட்டில் சூப்பர் ஸ்டார் தான். அதனால் வந்து இவர் இப்போ தான் சொல்லியிருக்காரு, அப்பத்துலேருந்தே அவர் சூப்பர் ஸ்டார்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு. அது எவ்வளோ நாள் இல்லாமல் நாங்கள் வந்து வெறும் எஸ்டிஆர் எஸ்டிஆர்னு இப்போ செல்லமாக கூப்பிட ஆரம்பித்தோம். திருப்பியும் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்றதுக்கு வந்து அவர் உதவி பண்ணியிருக்காருன்னு நினச்சிக்கிறேன் நான். ரெண்டாவது இந்த படம் இப்போ காலைல 5 மணி ஷோ வந்திருக்கும், 1.5 வருஷம் கழிச்சு வருது. AAA அப்புறம் அந்த படம் பண்ணுறாரு, 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது. ஏன்னா அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டர் வந்து இந்த சாங்கலை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க 1.5 வருஷத்துக்கு அப்புறம். எனக்கா ரெட் கார்டு எடுத்து பாரு ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் நடிகை சங்கத்தை நடிக்கக்கூடாதுன்னு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க என் தலைவனுக்கு. அதையும் மீறி நான் நடிப்பேன், எனக்கு நீங்கள் எப்படி ரெட் கார்டு கொடுக்கலாம், என்னை பற்றி ஆடுறது கூட்டத்தை பாரு அப்படின்ற மாதிரி சாங் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, படம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது வந்து கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 3-4 ஃபேன்ஸ் தான் இருக்காங்க உங்களுக்கு, உங்களுக்கு யார் பண்ணுறவங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னதுலேருந்து இது வரையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே குடம் குடமாக. நாங்களே 5 மணிக்கு அதுக்காக தான் வந்திருக்கேன் காலையிலேயே, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவங்க சொன்னவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி பிரதர், ஏன்னா அவர் சொல்லி கூட நாங்கள் செய்யாமல் வந்திருப்போம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வேறு லெவலில் செய்வோம் இன்னும். நன்றிண்ணா.